பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் ஒன்றில் பகுதி 16. சித்தப்பா. கூட்டு குடும்பத்தில் சித்தப்பாக்களுடன் வளர்ந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகும் அம்மாவை அண்ணி என்று அழைக்கும் என்று முன்பு நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். என் அம்மாவை பெற்ற ஆயா வீடு எப்போதும் கலகலப்பாக இருக்கும். 5 மாமாக்கள், மாமிகள், அவர்களின் பிள்ளைகள் என எல்லோரும் கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில் வசித்ததால் குதூகலத்துக்கு குறைவே இல்லை. ஒவ்வொரு முறை விடுமுறைக்கு செல்லும் போதும் என்னை ஆச்சரியப்படுத்துவது மூத்த மாமாவின் பிள்ளைகள். மூத்த மாமாவின் 2 பிள்ளைகளும் அவர்களின் அம்மாவை அண்ணி என்றே அழைப்பார்கள். யாராவது அம்மாவை அண்ணின்னு கூப்பிடுவாங்களா என்று அவர்களை நான் கேலி செய்வேன். என்ன பண்ணுறது, எல்லா சித்தப்பாக்களையும் எங்கள் அம்மாவை அண்ணின்னு கூப்பிட்றத சின்ன வயசுலேருந்து பார்க்கறதுனால நாங்களும் அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் என்பார்கள். அம்மானு கூப்பிட சொல்லி மாமி அடிக்கலையா என்று கேட்பேன். அடிச்சிருப்பாங்க, யாருக்கு ஞாபகம் இருக்குது என்று சிரிப்பார்கள். இன்று வரை அவர்கள் தங்கள் அம்மாவை அண்ணி என்று தான் அழைக்கிறார்கள். தன் பிள்ளைகள் தன்னை அம்மா என்று அழைக்காத வருத்தம் மாமியின் மனதில் இருக்குமா என்பதை நான் அறியேன். இந்த அனுபவத்தில் மேற்குறிப்பிட்ட கவிதையை நான் எழுதிய போது நிறைய வாசகர்கள் தாங்களும் தங்கள் அம்மாவை அண்ணி என்று அழைப்பதாக குறிப்பிட்டார்கள். ஒவ்வொரு முறையும் தன் அம்மாவை அண்ணி என்று அழைக்கும் போது எங்கோ தொலைதூரத்தில் வாழும் சித்தப்பாவின் முகம் அந்த கணத்தில் கண்முன் வந்து போகும் என்று ஒரு வாசகர் சொன்னபோது நான் நெகிழ்ந்து போனேன். சித்தப்பாவின் பாதிப்பு இல்லாமல் பாலியத்தை கடந்து வந்தவர்கள் மிகச் சிலரே. சித்தப்பாக்களின் நிழலில் வளர்ந்த சின்னஞ்சிறு செடிகள்தானே நாம். சித்தப்பாக்களின் தோள்களில் அமரும் பிள்ளைகள் இந்த உலகத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதல் உயரத்துடன் பார்க்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளில் ஆட்டுக்கறி வாங்குவதற்காக சைக்கிளில் கிளம்பும் சித்தப்பாவின் பின்னிருக்கையில் இடம் பிடிக்கும் பிள்ளைகள் பாக்கியசாலிகள். தோளுரித்த ஆடுகள் வாளுடன் தொங்கும் கறிக்கடையில் காதுகள் மடக்கி தனித்தனியாக வெட்டி வைக்கப்பட்டிருக்கும் ஆட்டு தலைகளும் அவற்றின் விரித்த கண்களும் கொடுக்கும் பயத்தில் சித்தப்பாவின் கால்களை கட்டி கொண்டு ஓரக்கண்ணில் கசாப்பு கடைக்காரரின் இரத்த துளிகள் வடிந்த பனியனை தரிசிக்கும் பிள்ளைகள் இன்னும் பாக்கியசாலிகள். வாழ்வின் அச்சத்தை ஆச்சரியமாகவும் ஆச்சரியத்தை அனுபவமாகவும் மாற்றும் அழகிய தருணம் அது. எங்க சித்தப்பா படிக்கிற காலேஜ் இது என்று பள்ளி பேருந்தின் ஜன்னல் வழியே சக நண்பர்களுக்கு கைகாட்டி குதூகலிக்கும் குழந்தைகளின் கண்களில் இருக்கும் பிரியங்களை கவனித்திருக்கிறீர்களா? அந்த கண்களில் தெரிவது பிரியம் மட்டும்தானா? சித்தப்பாக்களிடம் இருந்து கிடைக்கும் கூடுதல் சுதந்திரத்தின் கொண்டாட்டமும் தானே. உண்மையில் அப்பாக்களிடம் இருந்து கிடைக்காத சுதந்திரத்தின் சாவியை சித்தப்பாக்களிடமிருந்தே குழந்தைகள் பெற்றுக்கொள்கின்றனர். அந்த சாவி திறக்கும் உலகத்தின் அதிசயங்கள் அளவிட முடியாதவை. அந்த உலகத்தில் கண்டிப்பு இல்லை, கட்டளை இல்லை, வீட்டுப்பாடங்கள் இல்லை. ஏன் வீட்டுப்பாடம் செய்யவில்லை என கையில் பிரம்புடன் கேள்வி கேட்கும் கண்ணாடி டீச்சரும் இல்லை. சித்தப்பாக்கள் சைக்கிளிலிருந்து கவாசகி பைக்குக்கு மாறும் அதே தருணத்தில் குழந்தைகள் பால்யத்திலிருந்து பருக்கலடர்ந்த முகத்துக்கு மாறி விடுகிறார்கள். அப்போதே சித்தப்பா நண்பனாகி விடுகிறார்கள். தெருமுனை டீக்கடை மறைவில் சிகரெட் பிடித்து கொண்டிருக்கையில் அவ்விடம் தற்செயலாக எதிர்படும் சித்தப்பாவின் கண்கள் கண்டும் காணாதது போல விலகிச் செல்லும் மர்மம் தோழமையன்றி வேறு என்ன? கல்லூரி முடிந்து பொருளாதாரத்தின் வேர் தேடி போராடும் சித்தப்பாக்களை அருகிலிருந்து பார்க்கையில் சித்தப்பாக்கள் உடனான நெருக்கம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பிரியங்களை சேர்த்து கொள்ளும். வேலையில்லாதவனின் பகலும் நோயாளிகளின் இரவும் நீளமானவை என்பது போல சித்தப்பாக்கள் சித்தப்பாக்களாக இல்லாத தருணங்கள் அவை. ஏதோ ஒரு கணத்தில் ரேஷன் அட்டையை நீட்டி வாங்க வேண்டிய பொருள்களை நினைவுபடுத்துகையில் வாழ்வின் சூன்யத்தை சித்தப்பாவின் கண்கள் எதிர்கொள்கின்றன. ஒவ்வொரு வேளையும் தன் தட்டில் உணவு விழுகையில் தான் ஒரு சுமைதானோ என்று சித்தப்பாக்கள் நினைக்கையில் அந்த உணவும் சுமையாகி விடுகிறது. தற்காலிகமாக ஜவுளிக்கடைகளில் கணக்கு எழுதும் சித்தப்பாக்கள் தங்கள் பிரியங்களின் நிழலில் வளர்ந்து பெரியவர்களான குழந்தைகளிடமிருந்து நிரந்தரமாக விலகிவிடுகிறார்கள். சித்தப்பாக்களுக்கும் சித்திகள் கிடைக்காமலா போய்விடுவார்கள்? கனகாம்பர கலர் தாவணியும் பட்டுப்பாவாடையும் அணிந்த உறவுக்கார பெண் வாசலில் நின்று பன்னீர் தெளிக்க, உடைந்து எண்ணெய் வழியும் அப்பளங்கள் கூடையில் பயணிக்க, நண்பர்கள் சாக்லேட்டுடன் ஸ்டாஃப்லர் பின்னடித்து நல்வாழ்த்துகள் சொல்ல சித்தப்பாக்கள் கல்யாணம் முடிந்து சித்திகளுடன் வருகிறார்கள். வாழ்க்கை காற்று அவர்களை திசை மாற்றி போட மீண்டும் ஏதோ ஒரு கல்யாணத்தில் அல்லது மரண வீட்டில் அல்லது வேறு விசேஷங்களில் சித்தப்பாக்களுடன் நாம் அமர்ந்து இருக்கையில் சட்டென நம் பால்ய காலம் காலச்சக்கரத்தில் ஏறி சுழன்று வருவதை சித்தப்பாக்கள் அறிவார்களா?
நதியாலே வளரும் மரங்களுக்கு நதி மீது இருக்கும் பிரியங்களை நதி அறியுமா? அது உணருமா? கரையோர கனவுகள் எல்லாம் என்று யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் ஒரு நாளுக்குள் இத்தனை கனவா என்ற பாடலில் நான் எழுதிய வரிகள்தான் நினைவுக்கு வருகின்றன. இப்போதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கறிக்கடையில் காத்திருக்கும் கூட்டத்தில் பிஞ்சு முகங்களை காண நேர்கையில் அந்த குழந்தைகள் தங்கள் சித்தப்பாக்களுடன் தான் வந்திருக்கும் என்றும் அந்த குழந்தைகளுக்கு வாழ்வின் அச்சங்கள் ஆச்சரியமாகவும் ஆச்சரியங்கள் அனுபவங்களாகவும் மாற வேண்டும் என்று மனசு நினைத்து கொள்கிறது. தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நான் குறிஞ்சி கொற்றவன்.